ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து அந்த 10வது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் இல்லையா. அந்த 10வது ஸ்லோகத்துக்கு அடுத்த இருக்கிற அந்த ப்ரோஸ் வந்து படிக்கணும் இல்லையா. அந்த இதோட வாதினக இவ சாத் சுவாமினக நிக்கிறக அதில் அந்த சபக்ஷா விபக்ஷகங்கிறது சபக்ஷம் விபக்ஷம் பக்ஷம்னு பார்த்தோம் இல்லையா. அது மூணும் வந்து அந்த ரெண்டாவது ரெண்டு வரி இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு வந்து நையாயிக்கனுடைய மதம் வந்து சூட் ஆகிடும். செகண்ட் ரெண்டுக்கு அந்த பக்ஷம் விபக்ஷம் பக்ஷ சபக்ஷத்துக்கு வெறும்னா நம்ம சுவாமிக்கு மாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே இது வந்து பக்ஷத்துக்கு விருத்தமாக சபக்ஷ விபக்ஷத்துக்கு அனுகூலமாக இருக்கிறதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளே எதுவும் சரி வரல. ஸோ அது நியாய சைட்லேருந்து அந்த சபக்ஷம் விபக்ஷம் பக்ஷம் விட்டுருலாங்க. ஒன்லி சுவாமிக்கு மாத்திரம் எடுத்துக்கலாம் சரியா. ம் மேலே படிங்க. அத்தவா விஜாத அபராக ஹேதுபிஹி பராக் பரிகிரஹீத உபஜாபைஹி 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 ஆபூர்ணம் இதி ந விகல்பயிதும் அர்ஹாமி. ம் சரி. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டவுட் வருது. போன ஸ்லோகத்தில் வந்து அவள் வந்து அந்த சேனைகள்லாம் வந்து பக்ஷத்துலேயும் பக்ஷத்துக்கு விருத்தமாக இருந்துட்டு சபக்ஷம் விபக்ஷத்துக்கு அனுகூலமாக இருந்துருவாளோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்கிற அந்த டவுட்டோடு இருக்கிற அந்த ராட்சசன் இதில் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறான். தன்னைத்தானே இது பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா அதுவா விஜ்ஞாத அபராத ஹேதுபிஹி பிராக் பரிகிரகீத உபஜாபைஹி ஆபூர்ணம் இதி ந விகல்பயித்தும் அர்ஹசி அர்ஹாமி. ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த விஜ்ஞாத அபராக ஹேதுபிஹி அப்படின்னா இந்த ராஜாக்கள் யாரெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த சேனையை வச்சுட்டு சப்போர்ட் பண்ண வராளோ அந்த ராஜாக்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா விஜ்ஞாத அவளுக்கு வந்து ஏற்கனவே தேர் நோ த ரீசன் ஆஃப் எனிமிட்டி தட் வி ஹாவ் வித் சந்திரகுப்தா. ஸோ அந்த 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 விஜ்ஞாத அபராக ஹேதுபிஹி அந்த அபராகங்கிறது அந்த எனிமிட்டி அதை விஜ்ஞாத்தாக அதை தெரிஞ்சுட்டு இருக்கிறா யாரு அப்படின்னா இந்த ராஜாக்கள் எல்லாம். அந்த அபராகத்துக்கு த டிஃப்ரென்ஸ் தட் வி ஹாவ் வித் சந்திரகுப்தா அதை அறிந்து கொண்டிருக்கின்ற அந்த ராஜாக்களினால் பிராக் பரிகிரகீத உபஜாபைஹி ஆபூர்ணம் இது ந விகல்பயுதும் அர்ஹாமி. முன்னாடியே அக்செப்ட் பரிகிரகீத்தம்னா ஒற்றுக்கொள்ளப்பட்ட ஆபூர்ணம் கம்ப்ளீட்டாக அங்கீகாரம் பட்டதுனால நான் திருப்பியும் வந்து அதை பற்றி ஒரு டவுட் பண்ணக்கூடாது. ஐ ஷுட் நாட் டவுட் தெம் அகெயின். விகல்பஹா அப்படிங்கிறது விகல்பயுதும் ந அர்ஹாமி. திருப்பியும் நான் வந்து ஒரு சந்தேகத்துக்கு உட்பட்டவனாக ஆகக்கூடாது அவளை குறித்து. புரியறதா? அஸ்மாக்கம் உபஜாபக அதாவது பூர்வஜாத்தம் அஸ்மத் பேதைஹி ஆபூர்ணம் பரிபூர்ணம் விகல்பம் கர்த்தும் நர்ஹாமி நைவ யோக்யா இதி பாவ இதி பாவ சரியா. மேல பிரகாஷம் பத்ர பிரியம் விதக உச்சியந்தாம் அஸ்மத் வச்சனாத் குமார அனுயாயினஹ ராஜானஹ சம்ப்ரதி தினே தினே பிரத்யாசி திசி குசுமபுரம் தத் பரிகல்பித விபாகைஹி பவத்பிஹி பிரயாணே பிரயாத்தவ்யம் கதம் இதி. சரி, பிரத்யாசீதத்தின்னு வரும் சரியா. ஸோ பிரகாஷம் என்ன பத்ர பிரியம்வதக்கனை பார்த்து சொல்கிறான். உச்சியந்தாம் அஸ்மத் வசனாத்து குமார அனுயாயினக ராஜானக குமாரனை பின்தொடர்கிற அந்த ராஜாக்களுக்கு என்னுடைய வசனங்களை சொல்லு. என்ன அப்படின்னா சம்ப்ரதி இப்பொழுது தினே தினே ஒவ்வொரு நாளும் பிரத்யாசீதத்தி கம்மிங் பிரத்யாசீதத்தினா கிட்ட வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். எது அப்படின்னா குசுமபுரம் அதாவது நம்மளுடைய படை வந்து முன்னாடி போயின்னு இருக்கு அதனால் குசுமபுரம் பக்கத்தில் நம்ம வந்துட்டுருக்கோம். அத்தக பரிகல்பித விபாகைஹி பவத்பிஹி பிரயாணே பிரயாணே பிரயாத்தவ்யம். அதனால் பரிகல்பித விபாகைஹி அப்படின்னா ஏற்கனவே நன்றாக விபாகம் நன்றாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட நன்னாக அரேஞ்ச் பண்ணப்பட்ட உங்களுடைய அந்த சேனைகளோட பிரயாணே பிரயாத்தவ்யம் நீ உங்கள் வந்து பிரயாணத்துக்கு ரெடி ஆகிடணும். புரியுறதா? பிரஸ்தாத்தவ்யம் புரஸ்தாத்து கச மகத கணகணைஹி கச
மகத கணைஹி மாம் அனுபியூஹ்ய சைன்யேஹி காந்தாரேஹி மத்யயானி ச யவன பத்விஹி சம்விதேய பிரத்யக்ஷஹ பிரயத்னஹ சாரி பிரயத்னஹ பஷ்சாத் திஷ்டந்து தாராஹ சகனபதயஹ சகநரபதயஹ சம்ஸ்ருதா சம் சம்ருதாக இல்லைனா சம்ருதாக சேதி சீன ஹூனைஹி இல்லைனா சேதி ஹூனைஹி இங்கே எனக்கு சம்ஸ்ருதா சீன ஹூனைஹி கௌலுதா கௌலுதாத்யஹ ச சித்தஹ பதிபதி பிருணியாத் ராஜலோகஹ குமாரம் ஓகே ஓகே விருணுயாத் ராஜலோகா குமாரம் ஸோ வந்து இங்கே வந்து ஹீ இஸ் டெல்லிங் த ஆர்டர் ஆஃப் த ஆர்மி எப்படி வந்து அவ வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் வந்து வர்ணிக்கிறார் என்ன அப்படின்னா பிரஸ்தாதவியம் புரஸ்தாத்து கச மகத மகத கணைஹி மாமனு வியூட சைன்யேகின்னு இருக்குது வியூக வியூக சைன்யேகின்னு இருக்குது வியூகம்ங்கிறது வியூகம்ங்கிற ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் வியூடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த நன்றாக விபஜனம் செய்யப்பட்ட சைன்யம்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம் மாம் அனு நான் வந்து லீட் பண்ணுறேன் சைன்யத்தை மாம் அனு மம பஷ்சாத்து எனக்கு பின்னாடி கசமகத கணைஹி கசமகத ராஜபிஹி அந்த ராஜாக்களினால் வியூட சைன்யைஹி நன்றாக பிரிக்கப்பட்ட இல்லைனா நன்றாக சஜ்ஜீகிருத்தமாக இருக்கிற சைன்யங்களினால் அந்த மாதிரி இருக்கிற சைன்யங்களால் புரஸ்தாத்து அக்ரே பிரஸ்தாத்தவ்யம் அவா தான் ஃபஸ்ட்டு கிளம்பணும் யார் இந்த கசமகத ராஜாக்கள் அவா முதல்ல கிளம்பணும் நெக்ஸ்ட்டு வந்து ச யவன பதிபிகி ச யவன பதிபிகி காந்தாரைஹி மத்தியானே பிரயத்னக சம்விதேயா நெக்ஸ்ட்டு வந்து யார் அப்படின்னா யவன பதிகள் அவளோட யார் காந்தார தேசன் காந்தார தேசத்து படை அது வந்து சென்டரில் வரணும் மத்தியானே பிரயத்தனக அவள் வந்து அந்த சைன்யம்ங்கிறது மத்திய பாகத்தில் அவளனுடைய பிரயத்னக அவளனுடைய ஒரு உத்தியோகம் ஆனது சம்விதையா கர்த்தவியா நெக்ஸ்ட்டு பஷ்சாத்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சேதி ஹூனைஹி சம்ருதாக சகநரபதயா வீராக பஷ்சாத் கச்சந்து அதுக்கப்புறம் வந்து சேதி ஹூனைஹி சேதி ஹூணர்கள் அவர்களால் சம்யுக்தாக சேரப்பட்ட அந்த சகநரபதயாக சகநரபதிகள் அதுக்கப்புறம் இவாளை ஃபாலோ பண்ணட்டும் சரியா அதுக்கப்புறம் சிஷ்டக கௌலுதாத்யாச்ச கௌலுதாத்யஸ்ச ராஜலோக பதி குமாரம் பரிவிருணுயாத் அப்படிங்கிறான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சிஷ்டக அப்படின்னா அவசிஷ்டக மீதி யார் இருக்கா அப்படின்னா கௌலுதாத்யாக அந்த கௌலூத்தர்கள் அவளனுடைய அந்த ராஜலோக அவளுடைய அந்த ராஜசமூகம்ங்கிறது பதி பதி எவ்ரி ஸ்டெப்பு வந்து என்ன அப்படின்னா பரிவிருணுயாத்துன்னு இருக்குது விருணுயாத்துன்னு இருக்குது ராஜலோக அந்த அவளனுடைய அந்த சமூகம் அந்த கௌலுதாதர்களோட சமூகமானது குமாரம் குமாரமான மலையகேத்துவை சூழ்ந்துண்டு அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறான் புரியுறதா உங்களுக்கு இது வெரி நாட் அ வெரி டிஃபிகல்ட் ஸ்லோகா இங்கே வந்து ஜஸ்ட்டு ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் த அந்த என்ன சொல்கிறது அந்த ஆர்மியினுடைய இது எப்படி இருக்கணும் அதனுடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்கணுங்கிறத ஸோ இது வந்து ஜஸ்ட் சுபாவோக்தி அலங்காரம் சரியா படிங்க வேலை என்னது அமாத்திய துவாம் குமாரஹ பிரேக்ஷிதும் இச்சதி சோ வந்து அமாத்திய அப்படின்னு கூப்பிடுறான் உங்களை வந்து குமாரனான மலையகேது பாக்குறதுக்கு ஆசைப்படுற ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு யார் அங்க அப்படின்னு கூப்பிடுறான் பண்ணுங்க உச்சதாம் அலங்கிருத்தை குமார தர்சனம் அனுபவித்தும் அத்த அலங்கரணத்ரயம் கிரீதம் தன் மத்திய மத்தியாத்து மத்திய
ஏகம் தீயதாம் இதி. ஸோ யதா பரிதாபிதாக குமாரேன ஆபரணானி வயம். நம்ம வந்து நான் வந்து குமாரனான மலையகேதுவினால் பரிதாபிதாக அணியும்படியாக செய்யப்பட்டேன். எதை அப்படின்னா ஆபரணங்களை. சரியா? அப்படி இருக்கும் பொழுது தன்னை யுக்தம் அனலங்கிருதைகி குமார தர்ஷனம் அனுபவித்தம். அதாவது நந்தனுடைய ஒரு லாஸுக்கு அப்புறம் ஈ மைட் ஹவ் ராட்சஸா மைட் ஹவ் ரிமூவ்டு ஆல் இஸ் ஆர்னமெண்ட்ஸ். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சுவாமியே இல்லாததுனால நமக்கு இது அவசியம் இல்லைன்னு விட்டுருப்பான். ஸோ அதுக்கு மலையகேது வந்து அதனால தான் இந்த சென்டென்ஸ் கொடுக்குறான். பரிதாபிதாக வயம் ஆபரணம், பரிதாபிதாக குமாரேன ஆபரணானி வயம். ஸோ நம்ம குமாரனான மலையகேதுவினால் நான் வந்து ஆபரணங்களை அணியும்படியாக செய்யப்பட்டேன். தன்னை யுக்தம் அனலங்கிருத்தைஹி குமார தர்ஷனம் அனுபவித்தும். அதனால் அவர் எனக்கு கொடுத்ததுனால இட் இஸ் நாட் குட் டு சீ மலையகேது வித்தவுட் வேரிங் தோஸ் ஆர்னமெண்ட்ஸ். புரியுறதா? அத எது தது அலங்கரணத்ரயம் கிரீதம் தன் மத்தியாத்து ஏகம் தீயதாம் இதி. நான் வந்து ஒரு அலங்காரம் மூணு வாங்கினேன் பாருங்கோ, அந்த மூணுத்தில் எதையா ஒன்றத்தை எடுத்துன்னு வர சொல்லு அப்படின்னு சக்கரதாசன் கிட்ட சொல்லுன்னு மெசேஜ் அனுப்புகிறான். மேலே அலங்காரத்தெல்லாம் போட்டு அந்த ராஜ உபகாமினம் அந்த அவர்கிட்ட போற வழிய காமி அப்படிங்கிறான். ஏது அமாத்தியஹ? இதான் வழி. ராட்சச ஆத்மகதம் அதிகார பதம் நாம நிர்தோஷத்யாபி புருஷஸ்ய மகத் அதிகார பதம் நாம அதிகாரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நிர்தோஷமான ஒரு புருஷனுக்கே ரொம்ப வந்து ஒரு ஆசங்காஸ்தானம்னா ஒரு ஸ்கேரி பிளேஸ். எப்போ எங்கே தடுமாறுவோம், எப்போ யார் நம்மளை தள்ளி விடுவோங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அதிகார பதம்ங்கிறது நிர்தோஷமாக இருக்கிற ஒரு புருஷனுக்கே மகத ஆசங்காஸ்தானம், ரொம்ப ஒரு ஒரு பயத்தை உண்டாக்கிற ஒரு ஸ்தானமாக இருக்கிறது இஆர்சி. இது இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் சந்திரகுப்தன் ரெண்டாவது அங்கத்தில் புலம்புவான், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இது வந்து இந்த இதுக்கு வந்து அபிஞான சாக்கம் சொல்லுவான் பிரதிஷ்டா, அதான் பதவி அப்படிங்கிறது வந்து அது அடையிற வரைக்கும் தான் அதுக்கான முயற்சி, அதுக்கான சுகம். அடைஞ்ச அப்புறம் வந்து எல்லாமே வந்து துக்கம். சாதாரண மனிதர்கள்லாம் வந்து அடைய வேண்டியது அடையப்பட்ட அப்புறம் ஆனந்தப்படுவா, ஆனா ராஜாக்கு மிஞ்சறதெல்லாம் துக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒண்ணு. பிளஸ் உங்களுக்கு ரெண்டாவது அங்கத்துல சந்திரகுப்தன் வந்து பூராக்கா பூரா இதான புலம்பிருக்கான். ராஜாங்கிறவன் அலங்காரம் பண்ணுறதுனால, அலங்காரங்களை பண்ணிக்கிறதுனால ராஜா கிடையாது அப்படின்லாம் சொல்லுவான் இல்லையா? அங்கே அவன் வந்து ராஜ்யமீனாம ராஜ தர்ம அனுவிருத்தி பரஸ்யன் பிரதேகே மகத் அப்ரீதி ஸ்தானம். புரியுறதா? அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ராஜ்யம்ங்கிறது அந்த ராஜ தர்மத்தை ஃபாலோ பண்ணுற ராஜாக்களுக்கு ரொம்ப ஒரு அப்ரீதி ஸ்தானம்னா அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறது கிடையாது. இது நீங்கள் இப்போ துஷ்யந்தன் சொன்ன மாதிரியே தான், அதை அடையிற வரைக்கும் தான் அதனுடைய ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது நமக்கு இருக்கும். ஒன்ஸ் வந்து அடைஞ்சிட்டோம்னா அது பரிபாலனம், அதில் இருக்கிற கஷ்டங்கள் தான் ஜாஸ்தியே தவிர சுகம் வந்து குறைச்சல் அப்படின்னு நம்ம ரெண்டாவது அங்கத்தில் சந்திரகுப்தன் புலம்புறத பார்த்தோம். உங்களுக்கு அந்த இது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதுதான் அதே மாதிரி இவர் வந்து இங்கே இந்த இடத்துல இவர் சொல்லிகிட்டு இருக்கார். பயம் தாவது சாரி அதிகார பதம் நாம நிர்தோஷஸ்யாபி புருஷஸ்ய மகத் ஆசங்கா ஸ்தானம். இது மூணாவது ஆக்டில், சாரி ரெண்டாவது ஆக்டில், மூணாவது ஆக்டில் புலம்புவான் சந்திரகுப்தன். மேலே படிங்கோ. குதஹ, ஏன் அப்படிங்கிறத ரீசன் கொடுக்குறார். ஸோ பயம் தாவது சேவியாத்து அபினிவிஷத்தே சேவக ஜனம் ததஹ பிரத்யாசன்னாது பவதி ஹிருதயேஷு ஏவ நிஹிதம் அதஹ அத்யாரூடானாம் பதம் அசுஜன துவேஷ ஜனனம் மதிஹி இல்லைனா கதிஹி சோச்சிரயாணாம் பதனம் அனுகூலம் குலயதி கலயதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா பயம்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சுவாமிகிட்டேருந்து அந்த பயம்ங்கிறது இந்த பிரத்தியன் இடத்துல அவனோட புத்தியில் போய் உட்காந்துட்டுருக்கு.
நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, அந்த பயம்ங்கிறது ராஜாவோட பக்கத்தில் இருக்கா பாருங்க, அந்த அந்த மனுஷாளுடைய காரணத்தினால ஹிருதயத்தில் போய் உட்காந்து நுடுறது. மேலே என்ன அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு எங்கே வந்து பிரித்தியர்கள் வந்து மேலே பிரித்தியர்கள் வந்து மேலே ஏறிண்டே இருக்காளோ, வசத்தையாக போயிட்டே இருக்காளோ, அங்கே கலஜனங்கள் வந்து இவாக்கிட்ட ஒரு அசூயா புத்தியோடு வந்து விடுறா. அதனால் மதியோ கதியோ மைண்டோ ஸ்டேட்டஸோ இது ரெண்டுமே மேலே வசந்தி வசதி வசதியாக மேலே போன ஜனங்களினுடைய கதியும் சரி புத்தியும் சரி என்றைக்குமே கீழே விழுங்கிற ஒரு எண்ணத்தை எண்ணங்கிறது இருந்துட்டுருக்கோம். அவள் எப்பவுமே தே ஆன்டிசிபேட் தேர் ஃபால். புரியுறதா? மதிஹி சோற்றையானாம் பதனம் அனுகூலம் குலையதி கலையதி. சரியா? ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, பயம் தாவது சேவியாத்து அபினிவேஷத்தே நிவிஷத்தே சேவக ஜனம். பயம்ங்கிறது என்ன அப்படின்னா, சேவியாத்து யாரை குறித்து சேவை என்று என்பது செய்யப்படுகிறதோ, அதாவது சுவாமி, அந்த சுவாமியிடமிருந்து சேவக ஜனம் சேவக ஜனங்களினுடைய புத்தியை அபினிவேஷத்தை போய் புகுந்துன்றது. ததக பிறகு பிரத்யாசன்னாத்து அப்படின்னா, அந்த அந்த சேவியாத்து பிரத்யாசன்னாத்து அந்த சுவாமி கிட்ட சுவாமியினுடைய சகாசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கிட்டேருந்து பவதி ஹிருதேஷி ஏவ நிகிதம். அவளை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் வந்து பயம்ங்கிறது மனசில் போய் உட்காந்துன்றது. மேலும் என்ன அப்படின்னா, அத்தக அத்தியாரூடானாம் பதம் அசுஜன துவேஷ ஜனனம். மேலே என்ன அப்படின்னா, இந்த பிரித்தியர்கள் மேலே ஏற ஏற கலஜனங்கள் வந்து இவளை பார்த்து ஒரு 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 அசூயா ஒரு துவேஷங்கிறது தான் துவேஷம்தான் உண்டாருது. யார்கிட்டேருந்து அப்படின்னா, அசுஜன சுஜன இல்லை அசுஜன கெட்டவாள் கிட்டேருந்து கலா கிட்டேருந்து. சரியா? மதிஹி சோற்றையானாம் பதனம் அனுகூலம் கலையதி. மதி ஆர் கதி ரெண்டும் எது வேணால் வச்சுக்கோங்க. அந்த கதிங்கிறது என்ன அப்படின்னா, த மைண்ட் ஆர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் ஆர் ரைசிங் இன் லைஃப். மேலே போக போக வாழ்ந்து தே ஆல்வேஸ் ஆன்டிசிபேட் அ ஃபால். கலையதி அப்படிங்கிறது அதை பற்றி ஒரு சிந்தாங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். புரியுறதா? இங்கே வந்து கடைசி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு அர்த்தாந்தர நியாசம். இதெல்லாம் இப்படிலாம் இருக்கா, மதிஹி சோற்றையானாம் பதலம் அனுகூலம் கலையதி. சரியா? மேலே உச்சமான பதத்தில் இருக்கிற புருஷனுடைய மதிங்கிறது பதனத்தை பற்றி எப்பவுமே யோசிச்சு வச்சுட்டே இருக்கும். பரிக்ரம்ய பிரதிஹாரி அமாத்திய அமாத்திய அயம் குமாரஹ உபசர்பத்து ஏனம் அமாத்யம் அமாத்யஹ. இங்கே தான் குமாரர் இருக்கார், வாங்குவீங்க அப்படிங்கிறான். ராட்சச விலோக்கிய அயம் குமாரஹ திஷ்டதி யஹ ஏஷஹ பாதாக்ரே பாதாக்ரே திருஷமவதாய நிச்சலாங்கி நிச்சலாங்கி சூன்யத்வாத் அபரிக்ரீஹீத அப்பரிகரிஹீத தத் விசேஷாம் வக்ரேந்தும் வகதி கரேன துர்வகானாம் காரியானாம் கிருத்தம் இவ கௌரவேன நம்ரம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, மலையகேத்து அங்கே நின்றுருக்கான், அவன் நிற்கிறத வந்து வர்ணிக்கிறார் இவர் ராட்சசன். எப்படி அப்படின்னா, அவனுடைய அந்த பாதத்தினுடைய அக்ரத்தை அவன் குனிஞ்சி பார்த்துட்டு இருக்கானா. சரியா? அவனுடைய தலையானது கீழ் நோக்கின்றிருக்கு. அவனுடைய முகத்தில் அவன் வந்து கையை வச்சுட்டுருக்கான். அந்த கையை வச்சுட்டுருக்கிறதுங்கிறது எப்படி அப்படின்னா, அவனால் அந்த காரிய பாரத்தை தாங்க முடியாமல் அவனுடைய தலையங்கிறது குனிஞ்சிருக்கான். அந்த குனிஞ்ச தலையை பிடிச்சுட்டுருக்கு சப்போர்ட்டிவாக எது இருக்குன்னா அவனுடைய கையான். புரியுறதா? அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பாதாக்ரே திருஷம் அவதாய நிஷலந்தீம் சூன்யத்வாத்து. சூன்யத்வாத்துங்கிற இடத்துல என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து சித்தவருத்திஹீனத்வாத்து, அவனுக்கு வந்து மனசுங்கிறது ஈடுபடலை. ந அபரிகிருஹீத தத் விசேஷம் ந பரிகிருஹீதம் அபரிகிருஹீதம்னா சாட்சாத் கிருத்தம். அப்படி இருக்கிற அந்த அந்த சூன்யத்வாத்து மனோவிருத்திங்கிறது அங்கே வந்து சரியாக வேலை செய்யலை. அவன் வந்து மனசுங்கிறது வேறு ஏதோ ஒன்றுத்தில் ஈடுபட்டுருக்கு.
அதனால் என்ன அப்படின்னா அபரிகிரகீத தத் விசேஷம் அந்த அந்த பாதாகிரஸ்ய விசேஷா யயா தாதிருஷீம் ஒரு மாதிரி நிச்சலந்தீம் சுஸ்திரமாக வச்சுட்டுருக்கிற திருஷம் அவனுடைய அந்த பார்வை. அது எங்கே இருக்குது அப்படின்னா அவனுடைய பாதாகிரே அவதாய, சரியா, அவனுடைய பாதத்தினுடைய அக்ரபாகத்தில் அந்த பார்வையை செலுத்தியிருக்கான். ஏன் அந்த மாதிரி செலுத்தியிருக்கான் அப்படின்னா சூன்யத்வாத்து, அப்போ வந்து அவனுடைய மனசானது அதில் ஈடுபடாமல் அபரிகிரகீத தத் விசேஷம் அவனுடைய சூன்யத்வேன ஸ்வபாத விசேஷஸ்தானம் அவதாரிய, அந்த பாதாகிரத்தை தன்னுடைய திருஷ்டியை ஸ்திரதையா ஸ்தாபயித்வா. அப்புறம் என்ன அப்படின்னா வக்திரேந்தும் வகதி கரேண துர்வகானாம் காரியானாம் கிருதமிவ கௌரவேன நம்ரம். துர்காரியானாம் காரியங்களினுடைய எப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னா துர்வகானாம் காரியானாம் காரியத்தினுடைய பாரங்கிறது தாங்க முடியாத காரணத்தினால் அதாவது தாங்க முடியாத காரணத்தினுடைய அந்த பாரம் இருக்கு பாருங்கோ அந்த அந்த கௌரவேன அந்த கௌரவத்தினால் அந்த வக்திரேந்தும் சந்திரனை போல இருக்கிற அவனுடைய முகம் என்பது அந்த காரியத்தினுடைய பாரத்தினால் பாரத்தினுடைய கௌரவேன அதாவது தாங்க முடியாத காரணத்தினுடைய கௌரவேன பாரத்தினால் அவனுடைய வக்திரேந்துவை நம்ரம் கரோ கிருதம் இவ கரேன வகதி. அவனுடைய முகமானது கீழே அப்படியே தொங்கி இருக்கு. அது எப்படி இருக்குது? அவன் வந்து குனிஞ்சு அதை எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் யோசிச்சுட்டு இருந்து அவன் தலை குனிஞ்சு அவனுடைய ஹீஸ் சீயிங் த டிப் ஆஃப் ஹிஸ் லெக் அந்த விரலை பார்த்துட்டுருக்கான். அது பார்க்குறதுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த தாங்க முடியாத காரியத்தினுடைய பாரத்தினால் கௌரவேன அவனுடைய முகங்கள் கீழே குடிந்தது போல் இருக்கின்றன. அப்படிப்பட்ட முகத்தை தாங்கி பிடிக்கிறது அவனுடைய கரங்கள். புரியுறதா உங்களுக்கு? இங்கே வந்து உத்ப்ரேக்ஷா, சிம்பிள் சிம்பிளான விஷயம் பட் அழகாக வர்ணிச்சிருக்கார்ல. ஆமாம், அது வந்து சும்மா அவன் கீழே பார்த்துட்டு இருக்கான் அவ்வளோதான் அங்கே விஷயமே, வேறு ஒன்றும் கிடையாது. பட் அவன் கீழே பார்க்கறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒன்றும் அவனோட சித்தவருத்திங்கிறது இது பண்ணலை. அவனுடைய ஸ்வபாத விசேஷஸ்தானத்தை அவதாரிய யதாக்கதஞ்சித்து பாதாகிரே ஸ்திதாம் திருஷ்டிம் ஸ்தாபயித்வா துக்கேன ஓடும் சக்கியானாம் காரியானாம் பாரேன நம்ரீ கிருதம் இவ ஸ்வகீயம் முகச்சந்திரம் கரேன தாரயதி. தன்னுடைய முகச்சந்திரத்தை அவனுடைய கரத்தினால கணத்துல கை வச்சுன்னு உட்காந்துட்டுருக்கான்னு அர்த்தம். புரியுறதா? அதை வந்து இந்த மாதிரியா வர்ணிக்கிறார். சரியா, மேல படிங்க. விஜயதாம் குமாரஹ, உங்களுக்கு வெற்றி உண்டாக்கட்டும். அபிவாதனம் உங்க ஆசனத்துல உட்காந்துக்கோங்க அப்படின்னு சேர போடுறான். நான் வந்து உங்களை ரொம்ப நாளா பார்க்காம இருந்துட்டேனோ அதனால எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிறான். அதாவது இவனுடைய பேச்சுல எல்லாமே உள்ளர்த்தம், ரொம்ப நாளா பார்க்காம இருந்தேன்னா நீ ரொம்ப நாளா வரல அதனால் வந்து உன்னை உள்ள நீ ஏதோ இன்னொரு வேலை ஏதோ பண்ணிட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறது அவன் மீன் பண்ணுறான். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்க. குமார பிரயாணே பிரதி விதானம் அனுதிஷ்டதாமயா குமாராத் அயம் உபாலம்ப அதிகத்த. ஸோ வந்து என்ன அப்படின்னா குமாரா பிரயாணத்தில் பிரதிவிதானம் அந்தனுடைய வியவஸ்தா இருக்குல்ல பிரயாண வியவஸ்தா அதுல அனுதிஷ்டதாமயா அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற அனுதிஷ்டதானா அதை செய்து கொண்டு இருக்கின்றன்னு அர்த்தம். மயா என்னால் குமாராத்து அயம் உபாலம்ப அதிகத்தக. உபாலம்பனா ஒரு டாண்ட் என்ன அதாவது நான் இங்கே இருக்கேன் பட் யூ ஹவ் நாட் ஈவன் விசிட்டட் மீ ஃபார் சோ லாங் அப்படின்னு ஒரு டாண்ட் அது. ஸோ அதை வந்து இவன் ஆக்சுவலி வந்து அந்த டாண்ட்டை வந்து இந்த சென்ஸில் தான் எடுத்துக்கிறான், நாட் இன் அ வெரி சீரியஸ் சென்ஸ். புரியுறதா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுறது. ஏன்னா நான் இந்த வேலையில் ஈடுபட்டு இருந்ததுனால குமாரனுடைய இந்த ஒரு உபாலம்பக இந்த ஒரு டாண்ட்டு இந்த ஒரு கேலியை நான் வந்து அதிகத்தக நான் அடைந்திருக்கிறேன்
மயா சம்பிராப்தக ஏன் அப்படின்னா நான் அதில் இன்வால்வ் ஆகிட்டுருந்தேன். பட் அவனுடைய மீனிங் என்ன, நீ பல காரியத்தில் ஈடுபட்டு இருக்கப்பா, அதனால் வந்து என்னை வந்து பார்க்கணுங்கிறதே அவனுக்கு தோணலை அப்படிங்கிறான். புரியுறதா? மேலே மலையகேது ஆரிய பிரயாணே கதம் பிரதிவிகிதம் இதி ஸ்ரோதும் இச்சாமி. எப்படி வந்து நீங்கள் ஹவு ஹவ் யூ பிளான்டு அவங்களோட வியவஸ்தா, பிரதிவிகிதம்னா கா வியவஸ்தா கிருதா, எந்த மாதிரி ஒரு வியவஸ்தா அவங்களால செய்யப்பட்டது அப்படின்னு அகம் ஸ்ரோதும் இச்சாமி அப்படிங்கிறான். ம் ராட்சசஹ குமார ஏவ மாதிஷ்டா அனுயாயினஹ ராஜானஹ கர்த்தாத்தவ்யம் இது பூர்வோக்தம் படுத்தி. ராஜாக்களுக்கு இந்த மாதிரி ஒரு குமார அனுயாயினக ராஜானக ஏவமாதிஷ்டாகா, குமாரனை பக்கம் இருக்கிற அந்த ராஜாக்களுக்கு அவள் வந்து இந்த மாதிரி தேவ பீன் ஆர்டர்டு பை மீ அப்படின்னுட்டு அந்த பிரஸ்தாத்தவியம்ங்கிற ஒரு ஸ்லோகம் முன்ன பார்த்தோம் இல்லையா, அதை வந்து சொல்கிறார் திருப்பி. ஆமாம் ஆமாம், அதை திருப்பி படிக்கிறார் சொல்கிறார். ம் ஸ்வகதம் கதம் மத் விநாசேன சந்திரகுப்த சந்திரகுப்தம் ஆராதயித்தும் உத்யதாக தே ஏவ மாம் பரிவ்ருணந்தி பரிவ்ருண்வந்தி பிரகாஷம் ஆரிய அஸ்தி கஷ்டித் ஆத்யஹ குசுமபுரம் பிரதி கச்சதி ததக ஆகச்சதி. ஸோ அந்த ஸ்லோகத்தை ஃபுல்லாக சொல்கிறானோ கௌலூத்தன் வந்து அவாவா இந்த இடத்துல இருக்கா. கௌலூத்தாத்யாக வந்து சிஷ்டகா கௌலூத்தாத்யாக பதிபதி பரிவிருணுயா ராஜலோகா குமாரம்னு கடைசி வரி இருக்கணும். அந்த கௌலூத்தரனுடைய அந்த ராஜ சமூகங்கிறது எவ்ரி ஸ்டெப்பில் வந்து தே வில் பி ப்ரொடெக்டிங், தே வில் பி சரௌண்டிங் மலையகேது அண்ட் ப்ரொடெக்டிங் ஹிம் அப்படின்னு கடைசி வரி போட்டோம் இல்லையா, அதை கேட்டுட்டு இவன் சொல்கிறான். விஜ்ஞாயத்தை அதாவது கதம் கதம் ய ஏவ மத் மத் விநாசேன சந்திரகுப்தம் ஆராயுது ஆராதயித்தும் உத்தியதாக தேவ மாம் பரிவிருணன் விருண்வந்தி அப்படிங்கிறான். எந்த கௌலூத்தர் முதலியவர்கள் அதாவது சித்தார்த்தகனுடைய வார்த்தைகள் மூலமாக அவனுக்கு வேற ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இல்லையா, கௌலூத்த பிரபுத்திகள்லாம் அவனை சேர்ந்துட்டா, சந்திரகுப்தனை சேர்ந்துட்டான்னுட்டோ. ஸோ வந்து அப்படி இருக்கிற மத்வினாசேன என்னுடைய வினாசத்தினால் சந்திரகுப்தம் என்னை வினாசம் பண்ணுவதற்காக சந்திரகுப்தம் ஆராதயித்தும் உத்தியதாக சந்திரகுப்தனை போய் அடைய வேண்டும் என்று பிரயத்னம் பட்டு கொண்டு இருக்கின்ற தே ஏவ அந்த ராஜாக்களே மாம் கதம் பரிவிருணந்தி, என்ன வந்து அவள் வந்து எப்படி வந்து ஹவு கேன் தே ப்ரொடெக்ட் மீ பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி இன் கான் டு மை எனிமி சைட். புரியுறதா? மேலே பிரகாஷம் ஆரிய அஸ்தி கஷ்டித் யஹா குசுமபுரம் பிரதி கச்சதி ததக ஆகச்சதி வா, வேறு யாராவது குசுமபுரத்துக்கு இங்கேருந்து போகிறாளோ இல்லைனா அங்கேருந்து வராளோ யாராவது இருக்காளா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்குறான். புரியுறதா? இப்போ இப்போ வந்து விஷயத்துக்கு வரான் அவன். ஆமாம் மேலே படிங்கோ. அவசித்தம் இதானிம் கத ஆகத பிரயோஜனம் அல்பைஹி ஸோ வந்து என்ன அப்படின்னா அவசித்தம் இப்போ எல்லாமே ஸ்டாப்டு என்ன அப்படின்னா கதாகத பிரயோஜனம் இங்கே வந்து போயிண்டு வர போகிறது வர்றது இது எல்லாமே இப்போ ஸ்டாப்டு. அல்பைஹி அஹோபிஹி வயமேவ தத்ர கந்தாரஹ இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளே வந்து அங்கே போகிறதாக இருக்கோம் அப்படின்னா நம்மளே படையெடுத்துட்டு போகிறதாக இருக்கோம்னு இருக்கிற அர்த்தத்தில் ராட்சசன் சொல்கிறான். ம் அதுக்கு அவன் என்ன புரிஞ்சுக்கிறான் பாருங்கோ. அப்படிங்கிறதுனால எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். என்ன தெரியும் அப்படின்னா சந்திரகுப்த சாச்சிவியார்த்தம் கந்தாரக இது விஜ்ஞாயதே. புரியுறதா? சந்திரகுப்தனுடைய சச்சிவனா போறதுக்கு நீ ரெடி ஆயிட்ட தயாராயிட்ட அதுக்காக நீ போய் தானே ஆனோம் அப்படிங்கிற அர்த்தம் அவன் அவன் மனசுக்குள்ளே எடுத்துக்கிறான். பிரகாஷம் என்ன அப்படின்னா எதி ஏவம் ததகா கிம் ஆரியேன அயம் லே சலேகா புருஷா பிரேஷிதா, அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளே போகிறதா இருக்கோங்கிற பட்சத்தில் உங்களால் ஒரு லெட்டரோட இந்த இந்த புருஷனானவன் எதுக்கு அனுப்பப்பட்டான் அப்படின்னு கேட்குறார். மேலே அகார்டிங் டு மலையகேது அண்ட் பாகுராயணன் ராட்சசன் ஹஸ் சென்ட் திஸ் லெட்டர் வித் சித்தார்த்தகன் ஃபார் இவன் இல்லையா ராட்சச. ஆமா. ம்
ராக்டர்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம வந்து அந்த இதை மனசுல வச்சுக்கணும். இவனோட மைண்ட்ல வாட் இஸ் தி டிஸ்ட்ரஸ் தட் ஹஸ் பீன் கிரியேட்டட், அதுக்கு அதே பேரலலா கொண்டு வந்துருக்கணும். ஆமா ஆமா. எப்படி பண்றான் பாருங்க, ரொம்ப வந்து ஒரு அவடி ஜலம் விட்டுண்டு கண்ணில் பிரசீதத்து அமாத்தியா என்னை வந்து மன்னிச்சுடுங்கோ என்ன அப்படின்னா, அமாத்திய தாட்டியமானேன மயா ந பாரித்தம் ரகசியம் தாரயித்தம், என்ன என்னை அடித்தா அதனால் வந்து என்னால் வந்து உண்மையை சொல்லாமல் இருக்க முடியல, நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். ஆ அது என்ன ரகசியம்னு எனக்கு தெரியாதேப்பா அப்படிங்கிறான். ஆ நானு விஜயாபயத்தி தாட்டியமானேன மயா அர்த்தத்தை சபயம் விஜ்ஞாபயாமி தாட்டியமானேன மயா. ஸோ வந்து நான் வந்து என்னை அடித்ததுனால அப்படின்னு சொல்கிறான். அப்படி பாதி சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் அப்படியே தலையை குனிஞ்சுட்டுறான். ம் மேலே மலைய கேத்து பாகுராயன சுவாமினக புரஸ்தாத் பீதக லஜிதக வா ந ஏஷக கதைஷ்யதி ஆரியாய கதைய. ஸோ வந்து இவன் வந்து பாகுராயன சுவாமி கிட்ட இருக்கிற சுவாமிக்கு முன்னாடி சுவாமிநக புரஸ்தாத்து பீதக லஜ்ஜிதக பயத்தோடையும் வெக்கத்தையோடையும் இருக்கிற இவன் ந கதையதி எதுவுமே சொல்ல மாட்டான், அதனால நீயே வந்து சொல்லு ஆரியனுக்கு அப்படிங்கிறான். மேல ஆமா ஆரியாய நீயே சொல்லு பாகுராயன சுவாமிநக புரஸ்தாத்து அப்படிங்கிற இடத்துல சுவாமிநகங்கிறது ராட்சசஸ் ராட்சசன், ராட்சசனுக்கு முன்னாடி ராட்சசன் யாருக்கு சுவாமி, சித்தார்த்தகனுக்கு சுவாமி. ஸோ அவனுக்கு முன்னாடி பீதக பயத்தோடு இருக்கின்றவனாக லஜ்ஜிதக வெட்கப்படுகின்றவனான ஏஷக அப்படிங்கிற இடத்துல சித்தார்த்தக சித்தார்த்தகனானவன் கதை ந கதயிஷ்யதி சொல்ல மாட்டான், அதனால் ஸ்வயமேவ நீயே ஆரியாய ஆரியாயன ராட்சசாய கதைய சொல்லு. இவ்வாறாக சொல்கிறான், யதா அஹம் அமாத்தியேன லேகம் தத்வா, அமாத்தியரனால் லேகத்தை கொடுத்து விட்டு வாச்சிகம் சந்திஷ்ய வாச்சிகமாக ஒரு நியூஸையும் அமிச்சு சந்திரகுப்த சகாசம் பிரேஷிதா இத்தி. சித்தார்த்தகன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அமாத்திய ராட்சசனானவர் எனக்கு வந்து இந்த லேகத்தையும் கொடுத்துட்டு வாச்சிகமாக ஒரு சந்தேஷத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு சந்திரகுப்தன் கிட்ட என்னை அனுப்பிச்சார் அப்படிங்கிறான். மேலே முன்னாடியே சொல்கிறான். ஆமாம் பாகுராயணன் சொல்கிறான். ம் இது என்னப்பா உண்மையா அப்படின்னு பாக்குறான். இந்த மாதிரி ரொம்ப அடிச்சதுனால நான் இதை சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். யார் அவனை அடிக்கிறா இப்போ? அடிச்சாலே மாமா போன கிளாஸ்ல புருஷன் போட்டு அடிச்சதுனால அவன் எல்லாத்தையும் சொல்றான், நான் குமாரன் கிட்ட தான் சொல்லுவேன் திருப்பியும் கொட்டாக்குள்ள கூட்டு வரானே அவனை. வந்து என்ன அன்றுத்தம் ஏத்தது இது அத்தனையும் பொய்யி. தாட்டியமான புருஷகா கிம் இவன புரியாது, அடிக்கப்பட்ட ஒரு புருஷனானவன் என்னத்தை தான் பேச மாட்டான், பயத்துல எதையோ ஒன்று சொல்லணுங்கிறதுனால சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றான். ERC தாட்டியமான புருஷகா கிம் ஆமா கிம்மி வகன புரியாத், என்னதான் சொல்ல மாட்டான் என்னத்த வேணா சொல்லுவான். மேல மலைகேது சக்கே பாகுராயன தர்ஷே லேகம் வாச்சகம் வாச்சிகம் ஏஷஹ பிருத்யஹ கதயிஷ்யதி. சோ வந்து என்ன அப்படின்னா, சகே பாகுராயன தர்ஷய லேகம் இந்த லேகத்தை காமி அதுல உண்டான விஷயத்தை இந்த இவன் வந்து இந்த பிரத்யனான இந்த சித்தார்த்தகன் சொல்லுவான். வாச்சிக்கம் ஏஷக அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வில் பி கிவன் பை சித்தார்த்தகன். புரியுதா? படிங்கோ.
பாகுராயனஹ அமாத்யாயம் லேகஹ, இதுதான் லேகம் அப்படிங்கிறான். உம், சத்ருவினுடைய பிரயோகம் இல்லாம வேற என்ன இருக்க போறது அப்படிங்கிறோம் மேல. இது இயற்கை இதமபி ஆரியேன இதம் அபி ஆபரணம் அனுப்ரேஷிதம் கதம் சத்ருஹ பிரயோகஹ ஏஷஹ. லேகஸ்ய அசூன்யார்த்தம், அந்த லேகத்தில் வந்து டூ அட்ரஸும் இல்லை ஃப்ரம் அட்ரஸும் இல்லை அப்படிங்கிற சூன்யத்தை வாரணம் பண்ணுறதுக்காக, அந்த அசூன்யத்துக்கோசரம் உங்களால் இந்த ஆபரணங்கள் அனுப்ரேஷிதம் அனுப்பப்பட்டன, தத் கதம் சத்ருஹ பிரயோகஹ ஏஷஹ. ஸோ அப்படி இருக்கிற தருணத்தில் நீங்கள் வந்து சத்ரு தான் இதை பண்ணியிருக்காங்கிறத எப்படி சொல்லுவேன்? இட் இஸ் கிளியர்லி சீன் தட் யூ ஹவ் சென்ட் தீஸ் ஆர்னமெண்ட்ஸ் வித் ஹிம். புரியுறதா? மேல ஆபரணம் நிர்வர்ணிய குமாரேன ஏதத்து மஹ்யம் அனுப்ரேஷிதம் மயா அபி ஏதத்து கஸ்மின்சித் பரிதோஷஸ்தானே இப்போ பாருங்க, ஆத்ம ஆபரணம் நிர்வர்ணிய, அந்த ஆபரணத்தை பார்த்துட்டு குமாரேன ஏதத்து மஹ்யம் அனுப்ரேஷதம், குமாரனான உங்களால் எனக்கு வந்து இந்த ஆபரணங்கள் அனுப்பப்பட்டன அப்படின்னு. நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஆபரணங்களை மயாபி ஏதத்து கஸ்மின்சித் பரிதோஷஸ்தானே சித்தார்த்தகாய தத்தம். சித்தார்த்தகன் எப்போ வந்து சக்கடதாசனை வந்து சாணக்கியனுடைய பிடியிலேருந்து விடுபட வச்சானோ, அந்த தருணத்தில் சித்தார்த்தகனுக்கு வந்து பாரிதோஷிகமாக அவனுக்கு வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு உபகார ரூபமாக மயா ஏதானி ஆபரணானி தத்தானி. புரியுறதா? ஸோ மயாபி ஏதது கஸ்மின்சித்து, யாரோ ஒருத்தருக்கு அப்படின்னா பரிதோஷஸ்தானே, கஸ்மின்சித்து பரிதோஷஸ்தானே, ஏதோ ஒரு பரிதோஷம் ஒரு உபகாரம் கொடுக்குற தருணத்தில் சித்தார்த்தகாய தத்தம், சித்தார்த்தகனுக்கு இது கொடுக்கப்பட்டது. சரியதா? மேல பாகுராயண விசேஷத்தக குமாரேன ஆத்ம காத்ரா அவதாரிய பிரசாதி புத்தக அவதாரிய பிரசாதி கிருதஸ்ய இயம் அபரித்யாக பூமிஹி. ஸோ இந்த மாதிரி ஈதிருஷஸ்ய ஆபரண விசேஷஸ்திய, இந்த மாதிரி இருக்கின்ற இந்த ஆபரண விசேஷத்தினுடைய விசேஷத்தக ரொம்ப முக்கியமாக குமாரனான மலையகேதுவினுடைய ஸ்வகாத்ராத்து தன்னுடைய சரீரத்திலிருந்து அவதாரிய எடுத்து தத்தசிய கொடுக்கப்பட்ட இயம் இதுவானது பரித்தியாக பூமிகி. இது என்ன தான, இந்த தானத்தை வந்து நீ எப்படி பண்ணலாம்? த ஆர்னமெண்ட்ஸ் ஆர் ஸோ ஸ்பெஷல், ஏற்றி விடுறோம் மலையகேத்துவ, அது வந்து இட் இஸ் ஸோ ஸ்பெஷல் பிகாஸ் இட் வாஸ் கிவன் பை மலையகேத்து, அண்ட் இட் வாஸ் நாட் கிவன் ஜஸ்ட் அவனோட கோஷத்துலேருந்து அவன் எடுத்து கொடுக்கல, தன்னுடைய சரீரத்தில் போட்டுருக்கிற ஆபரணத்தை உனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஆபரணங்களை நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பரித்தியாக பூமி கரெக்டா அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஒரு இடத்துல நீ தானம் கொடுத்துடலாமா? இட் இஸ் ஸோ ப்ரெஷியஸ், ஸோ வாட் ரிகார்ட் யூ ஹேவ் ஃபார் மலையகேத்துங்கிறத ராட்சசன் வந்து மலையகேத்து கிட்ட எந்த அளவுக்கு ஒரு ரிகார்ட் வச்சுட்டு இருக்காங்கிறத மலையகேத்துக்கு உணர்த்துறதுக்கு இன்னும் ஏற்றி விடுறான். புரியுதா உங்களுக்கு? அப்படி தன்னு சாதாரண நகை இல்லை, தன்னுடைய ஸ்வகாத்ராத்து அவருடைய சரீரத்திலேருந்து அவதாரிய எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த ஆபரணத்தை இயம் பரித்தியாக பூமிகி அப்படின்னா, இந்த மாதிரி தானமாக நீங்கள் எப்படி கொடுப்பீங்கோ? கொடுக்கக்கூடாது. யூ ஷுட் ஹவ் ப்ரிசர்வ்ட் இட், அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸாக நீ ப்ரிசர்வ் பண்ணியிருக்கணும். அதாங்க மேலே. ம், மலையகேது வாச்சிகம் ஆரியேன அஸ்மாத் ஸ்ரோத்தவ்யம் இதி லிகிதம். வாச்சிகம் அபி ஆப்தம் அஸ்மாத் ஸ்ரோதவ்யம் இது லிகிதம் ஆரியன. அண்டு இதில் வந்து இந்த மாதிரி எழுதிட்டு கடைசியில் யூ ஹவ் ரிட்டன், இந்த ஆப்தனான இந்த சித்தார்த்தகனுடைய வாய் வேர்பலி அவங்ககிட்டேருந்து நீ தெரிஞ்சுக்கணுங்கிறத வேற நீ மென்ஷன் பண்ணியிருக்க. புரியுறதா? ஸோ அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் வாச்சிக்கம். மேலே இயம் தர்கி கசிய முத்ரா, இல்லை
குதோ வாச்சிக்கம் கஸ்ய வாச்சிக்கம் லேக ஏவ அஸ்மதி கஸ்ய வாச்சிக்கம் லேகம் ஏவ அஸ்மதியஹ ந பவதி. ஆ, குதோ வாச்சிக்கம் கஸ்ய வாச்சிக்கம் யாருடைய வாச்சிக்கம் யாருடைய வார்த்தைகள் லேகஹ ஏவ அஸ்மதியஹ ந பவதி. இந்த லேகமே என்னோடது இல்லைங்கிறேன், அப்புறம் நான் வந்து யாருக்கு என்ன வந்து வேர்பலி சொல்ல சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறோம். சரியா? மேல ஒவ்வொரு ப்ரூஃபாக எடுத்து போடுறான். இயம் தர்கி கசிய முத்ரா, சரிப்பா நீ எழுதலைங்கிற, இதில் ஒரு முத்ரை போட்டிருக்கே அது உன்னோடது தானே, இது யாருக்கு அப்படின்னு கேட்குறான். கபட்ட முத்ராம் முத்ராம் உற்பத்தியதும் 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 சக்னுவந்தி துர்தாக. ஸோ கபட்டமாக ஒரு ஃபால்ஸ் ஒரு சிக்னேச்சர் ஒரு ஃபால்ஸ் முத்ரா அதை வந்து உண்டு பண்ணுறதுக்கு தூர்த்தாக சமர்த்தாக இவ இல்லையா? அதுவும் அதுவும் இஆர்சி கபட முத்ராம் கபட்ட முத்ராம் உற்பத்தியதும் சக்னுவந்தி தூர்த்தாக. அதுவும் இஆர்சி. மேலே குதோ வாச்சிக்கம் கஸ்ய குதோ வாச்சிக்கம் கஸ்ய வாச்சிக்கம் அது கூட இஆர்சி. ஆமாம். மேல பாகுராயண குமார சமயக் அமாத்யா விஜ்ஞாபயதி பத்ர சித்தார்த்தக கேன அயம் விசித்தக லேகக. குமார சத்ய சமயக் அமாத்யா விஜ்ஞாபயதி. நன்னா வந்து இவர் வந்து ஜம்முன்னு வந்து இதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டார். மந்திரி வர்யர் அழகாக கொடுத்துருக்கார் நமக்கு. சத்தியம்ங்கிறது உண்மையை சொல்லிட்டார். சித்தார்த்தகனை பார்த்து கேட்குறான் இப்போ இந்த இந்த லெட்டரானது யாரால் எழுதப்படுறது. ஏன்னா இப்போ வந்து நேராக வந்து இவன் ராட்சசன்தான் எழுதினா அப்படின்னு சொல்லிவிட்டா சித்தார்த்தகன் மாட்டின்ட்டுருவான், நான் இன்றைக்கி நான் எழுதினேன்னு கேட்பான். இப்போ வந்து எப்படி வந்து இதை அப்படியே உள்டாப்படுத்துகிறாங்கிறத பாருங்க. ஈ கெனாட் டைரக்ட்லி புட் த பிளேம் ஆன் ராட்சசா. அது வந்து எப்படி கொண்டு வராங்கிறது இங்கே பார்க்கலாம். ராட்சசனுடைய முகத்தை பார்த்துட்டு அப்படியே தலையை குனிஞ்சுன்னு நிற்கிறான். உடனே இவனுடைய பிளானை பாருங்க. போரும் போரும் உன்னை அடிச்சது எல்லாம் போரும், தயவு செய்து என்னங்கறத சொல்லிடு அப்படிங்கிறான். யாரால் எழுதப்பட்டதுன்னா சகடதாசன் எழுதினார். அப்போ என்ன ஒரு ட்ரஸ்ட்டு என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது பாருங்கோ. எதி சகடதாசேன லிகிதா ததா மயா ஏவ லிகிதாக. சகடதாசன் எழுதினாலும் சரி நான் எழுதினாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். இஃப் ஹீ ஹஸ் டன் சம்திங் இது வந்து இது நான் பண்ண மாதிரி தான் அது அப்படிங்கிறான். இல்லை அவனை பார்க்கணும்னு நினைக்கிறேன், கூட்டிட்டு வா. ஆஸ் யூ ஆர்டர்ங்கறான். இப்ப பாகுராயணனோட பிளான் என்னன்னு பாருங்க. ஸ்வகதம் பாகுராயண ஸ்வகதம் மா கலு அநிச்சிதார்த்தம் ஆரிய சாணக்கிய பிரணிதய அனிச்சிதார்த்தம் ஆரிய சாணக்கிய பிரணிதய அபிதாசியந்தி பவது ஏவம் ஏவம் சதி சந்திஹான மலயகேதுஹு அஸ்மின் பிரயோகே அஸ்மின் அஸ்மின் பிரயோகே ஷ்லதாதரோ பவேத். சரியா? இல்லையா? அது சரி. ஓகே. இல்லை இல்லை அது டெஃபினட்டாக வேணும். அது நான் கலு அனிஷ்டிதார்த்தம் ஆரிய சாணக்கிய பிரணிதய அபிதாசியந்தி. அனிஷ்டிதார்த்தம் அதாவது நிரூபணம் நிச்சய ரூபமாக ஆரிய சாணக்கியனுடைய குப்தச்சரர்கள் யோசிக்காமல் எதையும் பண்ண மாட்டான். புரியுறதா? ஸோ இப்போ வந்து சகடதாசனை அழிச்சின்னு வந்துவிட்டா அது தனக்கே சுழிக்கிறான். தனக்கு ஒன்று குப்தச்சரன்களுக்கும் ஒன்று. சரியா? யோசிக்காம அவள் வந்து அவனுடைய இவா சாணக்கியனுடைய பிரணிதிகள் வந்து எதையுமே சொல்ல மாட்டான். ஸோ இப்போ வந்து ஏவம் சதி பவது ஏவம் இருக்கட்டும்,
ஆகத்திய சகடதாசகவா சோயம் லேகஹா இதி பிரதி பிரத்யபிஜ்ஞாய பூர்வவிருத்தம் பிரகாஷயேத் ஏவம் சதி சந்திஹானஹ மலயகேதுஹு அஸ்மின் பிரயோகே ஸ்லாத ஸ்லதாதரோ பவேத் ச சகடதாசக ஆகத்திய சகடதாசன் வந்துட்டு சோயம் லேகஹா இதி பிரத்யபிஜ்ஞாய பூர்வவிருத்தம் பிரகாஷயேத் அவன் வந்துட்டானா இதுதான் நான் எழுதின லெட்டர்னு ஒத்துப்பான் இருந்தாலும் பூர்வ நடந்த விருத்தத்தை வந்து சொல்லிடுவான் இல்லையா சொல்றதுனால ஏவம் சதி அப்படி சொல்லிட்டானா சந்திஹானஹ மலயகேதுஹு அஸ்மின் பிரயோகே ஸ்லதாதரோ பவேத் இந்த இதில் டவுட்டோடு இருக்கு அப்படி சகடதாசன் எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரி திங்னு வச்சுக்கோங்க நான் இந்த லெட்டரை இந்த மாதிரி என்னை சித்தார்த்தக்கன்தான் எழுத சொன்னால் நான் சித்தார்த்தக்கிட்ட ராட்சசனுக்கு கொடுத்தம்ச்சேன்னு வந்து அவன் சொல்லிட்டான் அப்படின்னா மலையகேத்துக்கிட்ட இத்தனை நாளாக நான் போட்டுருந்த பீடிகை அவனுக்கு தூமம் போட்டது எல்லாமே வேஸ்டாக போயிடும் அண்டு இந்த அந்த டவுட்டோடு இருக்கிற மலையகேத்துவானவன் அஸ்மின் பிரயோகே இந்த விஷயத்தில் ஸ்லதாதரோ பவேத்து அப்படின்னா அவன் வந்து ஒரு ஹி வில் லாஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் ரொம்ப வீக்காகிடும் இந்த ஹோல் பிளாட்டே வீக்காக போயிடும் புரியுறதா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நகலு அனுஷ்டிதார்த்தம் அதுலேருந்து பவத்து ஏவம் வரைக்கும் பாகுராயணன் யோசிக்கிறான் அந்த வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அஸ் புரியுறதா உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு நமக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக அது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கா பிரகாஷம் மேலும் என்ன அப்படின்னா குமார ந கதாஜிதபி சகடதாசக சகடதாசக அமாத்தியஸ்ய அக்ரதஹ மயா லிகிதம் இதி பிரதிபத்ஸ்யதே அதஹ அந்யலிகிதம் அஸ்ய அந்யலிகிதம் அஸ்ய ஆனியதாம் வர்ணசம்வாதக ஏவ ஏதம் விபாவேஷியது எப்படி பாருங்கோ சகடதாசனை இங்கே ஆழ்ஷின் வந்துட்டாலோ கதாச்சிதபி குமார மலையகேத்துவே ந கதாச்சித் எப்போ எந்த தருணத்திலும் சகடதாசனானவன் அமாத்தியஸ்ய அக்ரதஹ அமாத்தியனுடைய பிரசன்ஸில் மயா லிகிதம் இது பிரதிபத்தியதே நான் என்னால்தான் இந்த பத்திரமானது எழுதப்பட்டதுன்னு அவன் ஒத்துக்கவே மாட்டான் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ராட்சசன் அதனால் அவன் ஆயிஷின்ட்டு வராதிங்கோ அவன் ஆயிஷன் வந்துட்டா என்ன ஆகிடும் உண்மை வெளியாயிடும் ஸோ அவன் ஆயிஷின்ட்டே வரக்கூடாது சீனுக்கு என்ன பண்ணணும் அதக இவன் அவன் தான் எழுதியிருக்காங்கிறது அவனுடைய இன்னொரு லெட்டரை பார்த்தாலே தெர் வில் பி சிமிலாரிட்டி இன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எப்படி பாருங்கோ பிளானு அதக அந்யலிகிதம் அஸ்ய ஆனியதாம் இவனால் எழுதப்பட்ட இன்னொரு பத்திரத்தை கொண்டு வாருங்கள் வர்ணசம்ஹாத ஏவ ஏதம் விபாவிஷ்யதி வர்ணசம்ஹாதங்கிறது அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் அது அதனுடைய சிமிலாரிட்டி இன் ஹேண்ட் ரைட்டிங் வர்ணகாங்கிறது அக்ஷரம் இல்லையா சம்பாதக அதனுடைய சிமிலாரிட்டி அது வந்து இதுக்கு இந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணிடும் விபாவிஷ்யதிங்கிறது பிரகட இஷ்யதி பிரகட்டமாக காமிச்சிடும் இது சகடதாசன் தான் நிரூபயிஷ்யதி அதுவே வந்து காமிச்சு விட்டுரும் ஏன்னா வந்து இதுக்கு வந்து சகடதாசன் வரணுங்கிறது அவசியம் இல்லை சகடதாசன் வந்தால் என்ன ஆகுங்கிறத முன்னாடி அந்த வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டாச்சு சகடதாசன் வந்துட்டா ஹி வில் எக்ஸ்பிளைன் த ஹோல் கான்டெக்ஸ்ட் ஹவு அண்ட் வேர் இட் வாஸ் ரிட்டன் பை மீ அப்படிங்கிறத அவன் சொல்லிடுவான் வென் ஐ வாஸ் இந்த ஜெயில் இட் வாஸ் ரிட்டன் பை மீ சித்தார்த்தகன் என்ன இந்த மாதிரி எழுத சொல்லி தூண்டு வச்சான்னா சித்தார்த்தம் அவங்க மாட்டின்டுவான் புரியுதா அப்போ அவன் வாயால் அடிச்சு கிடிச்சு அவனை திருப்பி பண்ணால் ஈ ஹேஸ் டு ரிவீல் தட் சாணக்கியானுடைய பிளாட்டுன்னு எல்லாம் சர்வ குலநாசமாக போயிடும் ஸோ அப்புறம் அந்த மலைய என்ன சொல்கிறது மலையகேத்து உன்னுடைய அந்த ராட்சசன் மேலே இத்தனை நாள் ஏற்றப்பட்ட அவன் வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு புத்தியோடு இருக்கின்ற மலையகேத்துனுடைய புத்தி ஒரு க்ஷணத்தில் அப்படியே மாறிடும் இல்லை இல்லை பாகுராயனா ராட்சசன் நல்லவன் தான் இந்த மாதிரி ஆயிடுத்து பாருங்கிற ஒரு புத்தியோடு மலையகேத்து மாறிடுவான் அப்படி மாறிட்டோம்னா திருப்பியும் டு பிரிங் பேக் ஹிஸ் மைண்ட் அகெயின்ஸ்ட் ராட்சஸா இஸ் வெரி டிஃபிகல்ட் அதனால அது இங்கே வந்து இவன் அது எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல முடியாது இவனால் பாகுராயனால் அதனால் வந்து என்ன அப்படின்னா சக்கரதாசன் வந்துட்டான்னா ராட்ச இன் ஃப்ரண்ட் ஆஃப் ராட்சஸா ஹி மே நாட் ரிவீல் த ட்ரூத் தட் ஹீ ஓன்லி ரோட் த லெட்டருங்கிறது ஸோ அதனால் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் காலிங் சகடதாசா ஹியர் சகடதாசா வராததுக்கு காரணம் உள்காரணம் பாகுராயணனுக்கு தான் தெரியும் வெளிக்காரணம் என்னென்னா இவன் எதிர்க்க சொல்ல மாட்டான் அதனால் டு ஃபைண்ட் டு எக்ஸ்போஸ் சகடதாசா அவனை ஆயிஷண்ட் வரணுங்கிற அவசியம் இல்லை இட் இஸ் இனஃப் இஃப் அனதர் லெட்டர் ஆஃப் இஸ் இஸ் அவைலபிள் ஸோ தட் வி கேன் சி த சிமிலாரிட்டி இன் தி ஹேண்ட் ரைட்டிங் புரியுறதா உங்களுக்கு ம்
படிங்கோ மேல. மலைய கேதுகு விஜய ஏவம் கிரியதாம். பண்ணுங்க இந்த மாதிரியே பண்ணுங்க அப்படிங்கிறான். பிரதிஹரி குமார முத்ரா அப்பி. மலைய கேதுகு குமார முத்ராமபி ஆணையத்து ஐயம். ஆமா முத்ரையும் எடுத்துன்னு வாங்கோங்கிறான். போயிட்டு வரான் வந்து இதுதான் இந்த சக்கடதாசனால் எழுத அவன் கையால் எழுதப்பட்ட லெட்டர் சரியா முத்ரையும் கூட மேல மலைய கேதுகு உபயமபி நாட்டியனை விலோக்கிய ஆரிய சம்வதந்தி அக்ஷராணி. சம்வதந்தி அக்ஷராணி மலைய கேது வந்து கையில் வச்சு பார்த்துட்டும் த ஹேண்ட் ரைட்டிங் இஸ் மேட்சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் மேல ராட்சசம் சம்வதந்தி அக்ஷராணி தூ மித்ரம் இத்தி ஸ்வகதம் தம் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான் என்ன அப்படின்னா சம்வதந்தி அக்ஷராணி ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் மேட்ச் ஆறுதேப்பா அப்படின்னு சகடதாசஸ்து மித்ரம் இதிச்ச விசம்வதந்தி அக்ஷராணி பட் சகடதாசன் வந்து என்னுடைய உயிர் தோழன் அவன் இந்த மாதிரி எழுதியிருப்பானா அப்படிங்கிற ஒரு புத்தியோட நான் பார்த்தேன் அப்படின்னா அக்ஷரங்கள் சேரலை பட் ஆக்சுவலி பார்த்தேன்னா த ஹேண்ட் ரைட்டிங் இஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்கிறான் கிம்னு கிம்னு சகடதாசேன மேலே படிங்கோ ஸ்மிருதம் சியாத் புத்திரதாரஸ்ய விஸ்மிருத சுவாமி பக்தினா சலேஷு அர்த்தேஷு லுப்தேன யசஹ யசஸ்ஸு அனபாயிஷு ஸ்மிருதம் சியாத் புத்திரதாராணாம் விஸ்மிருதாக சுவாமி பக்தயக சலேஷு அர்த்தேஷு லுப்தேன ந யசஸ்ஸு அனபாயுஷு. ஸோ இப்போ இந்த சகடதாசனை பற்றி இவனுக்கு வந்து ஏதாவது என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தா இருக்கான் அதனால் ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆலங்கிற ஒரு புத்தியோடு இருக்கிற அந்த ராட்சசனையே இந்த சாணக்கியனுடைய பிளானுங்கிறது ஒரு செகண்டில் மாற்றிடுத்து பாருங்க என்ன அப்படின்னா புத்திரதாராணாம் ஸ்மிருதம் சுவாமி பக்தையாக விஸ்மிருதாக அந்த சகடதாசேன என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா அவனுக்கு வந்து தன்னுடைய புள்ள தன்னுடைய பொண்டாட்டி அவனுடைய ஃபேமிலிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துருத்து எது மறக்க அது அதுதான் ஞாபகத்தில் இருக்குது எது மறக்கப்பட்டது சுவாமி பக்தி நந்தன்கிட்ட இருக்கிற அந்த பக்தியானது போயிடுச்சு அவனுக்கு மேலும் என்ன அப்படின்னா அர்த்தேஷு சலேஷு அர்த்தேஷு லுப்தேன மேலே அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா சலமாக சஞ்சலமாக இருக்கிற அந்த லக்ஷ்மி அந்த பைசா கிட்ட ஒரு ஆசையோடு இருக்கின்ற அவனால் யசஸ்ஸு அனபாயுஷு யசஸ்ஸுன்னு எட்டர்னலி இருக்க போகிறது உன்னுடைய புகழுங்கிறது ஒன்று தான் புகழ் வந்து அடையிறது எவ்வளோ கஷ்டமோ அந்த புகழை காப்பாற்றுறதுங்கிறது அதை விட கஷ்டம் அப்படிப்பட்ட புகழை அடைந்த இந்த சென்ஸ் யூ ஹவ் காட் அ குட் நேம் ராட்சசனும் சகடதாசனும் ரொம்ப ஒரு சுவாமி பக்தியோடு இருக்கிறவா அப்படிங்கிற ஒரு பெயரோடு இருக்கிற உன்னுடைய இன்டெகிரிட்டியை வந்து நீ வித்துட்ட எதுக்கு பைசாவில் வித்துட்ட ஸோ அங்கே வந்து உனக்கு வந்து கண்ணுக்கு நின்றது யார் அப்படின்னா உன் புள்ளக்குட்டி உன் குடும்பம் அண்டு உன்னுடைய ஞாபகத்தில் இருந்தது அவா மறந்து போனது யாருன்னா சுவாமி அதுக்கப்புறம் சஞ்சலமாக இருக்கிற அந்த லக்ஷ்மிங்கிறவோக்கு ஆசைப்பட்டுட்டு நித்தியமாக இருக்கிற உன்னோட யசஸை விட்டுட்டியே அப்படின்னு வருத்தப்படுறான் புரியுறதா இங்கே வந்து பரிசங்கியா அலங்காரம் ஒன்றுத்தினுடைய அபாவம் ஒன்றுத்தினுடைய சத்துவம் அப்படி சொன்னால் தட் இஸ் பரிசங்கியா இங்கே வந்து ஸ்மிருதம்ங்கிறது தன்னுடைய தாரா புத்திரன் விஸ்மிருதம் எது அப்படின்னா சுவாமி பக்தி அதே மாதிரி நித்தியமாக இருக்கிற அந்த யசகா பரித்தியக்தம் துவயா எதை குறித்து ஓடுற அப்படின்னா சஞ்சலமாக இருக்கிற அந்த அர்த்தத்தை குறித்து ஓடுற அப்படி ஒரு வருத்தத்தோடு அவன் சொல்கிறான் மேலே படிங்கோ அசவா கஹ சந்தேக முத்ரா தஸ்ய கராங்குலி பிரணயினி கராங்குலி பிரணயினி கராங்குலி பிரணயினி சித்தார்த்தக தத் சுஹ்ருத் சசியைஹி ஏவ சந்தாய
என்ன அப்படின்னா சக்கடதாசன் தான் இதை வந்து கிளியரா பண்ணியிருக்கான். ஏன்னா அவங்கிட்ட என்னுடைய அந்த முத்ராங்கிறது ஏற்கனவே இருக்கு. அது எப்படி அப்படின்னா நீங்க வந்து ஐ திங்க் செகண்ட் ஆக்ட்னு நினைக்கிறேன், சகடதாச அனையா ஏவ முத்ரையா சுவாதிகாரே விவகர்த்தவியம் பவதா அப்படின்னு இவன் முத்ரையை அவங்ககிட்ட அப்போ கொடுத்துட்டான். எப்போ வந்து சித்தார்த்தகன் அவனை தப்பிக்க வச்சு ராட்சசன்கிட்ட அழைச்சிட்டு வரானோ அப்போவே வந்து இவனுடைய முத்ராவானது அவன்கிட்ட கொடுக்கப்பட்டது. சரியா? ஸோ அதனால் பிராணார்த்தினா பர்த்ருஸ்னேக பராங்முகேன சகட்டேன பேதபடுபிகி பரைஹி சார்தம் சந்தாய கிருபணம் சேஷ்டிதம் இது சுவியக்தம். பிராணார்த்தினா அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய பிராணத்தில் ஆசைப்பட்டவன் மாத்திரம் இல்லை, அவனுடைய புத்திரன் மற்றும் ஸ்திரீ அவகிட்ட இருக்கிற அந்த ஜீவனத்தில் ஆசை கொண்டு இருப்பவனாக நான் அந்த சகடதாசேன பர்த்ருஸ்னேக பராமுகேன. மேலும் என்ன, பர்த்துஹு அந்த சுவாமி கிட்ட இருக்கின்ற ஸ்னேகா பிரீத்தியானது அதுகிட்டேருந்து தஸ்மாத்து அந்த பிரீத்தேகே பிரீத்தி கிட்டேருந்து பராமுகேன விமுகனாக இருக்கிற அந்த சகடதாசேன பேதப்பட்டுபிகி பரைஹி சார்தம். பரைஹிங்கிறது இங்கே வந்து சத்ருபிகின்னு அர்த்தம். பேதப்பட்டுபிகி அப்படின்னா அந்த நல்ல உபஜாப நிபுணைகி அதில் நிபுணனாக இருக்கின்ற சத்ருக்களினால் அவளோட சார்தம் கூட இருந்துண்டு சந்தாய சந்தி பண்ணிண்டு கிருபணம் சேஷ்டிதம் இந்த ஹீனமான ஒரு காரியமானது அவனால் அவதாரித்தம் ஆச்சரித்தம். சரியா? மேலே என்ன அப்படின்னா முத்ரா அந்த அங்குலி முத்ராங்கிறது தஸ்ய சகடதாசஸ்ய கராங்குலி பிரணயினி. கராங்குலி பிரணயினி அப்படின்னா அவன் கையில் வர்த்தினின்னு அர்த்தம். அவன் கையில் இருக்கிறது என்னுடைய முத்ரா பிரயோகாஸ்ரயம். அதை வந்து அதை சத்ரு பேதத்துக்கு ஒரு உபாயம் அதுக்கு ஆசிரயமாக ஆக்கிட்டான் என்னுடைய அங்குலியை. புரியுறதா? அபரலேக்கிய சூச்சிதம் இந்த 100 லேகம் அவனால் எழுதப்பட்டதில் அந்த பத்திரத்தினால தஸ்யைவ சகடசிய ஏவ தத் சுகிரத்து அந்த சித்தார்த்தகன் அதாவது சித்தார்த்தகன் கிட்ட தஸ்ய சகடசிய இந்த லேகமானது அவனால் தான் எழுதப்பட்டது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி கிளியர். புரியுறதா? முத்ரா தஸ்ய கராங்குலி பிரணயி அந்த முத்ரங்கிறது அவன் கையில் வர்த்தினி அப்படி இருக்கிற பிரயோகாஸ்ரயம் அபரலேக்கிய சூச்சிதம் இதம் பத்திரம் தஸ்யைவ பிரயோகத்துக்கு ஆசிரியமாக இருக்கின்ற இந்த 100 லேக்கத்துலேயும் அதான் சூச்சிதம் அந்த சிமிலாரிட்டி இந்த ஹேண்ட் ரைட்டிங் அவனோடது அவனால் தான் இது அவனுடையது தான் அப்படிங்கிறது. மேலும் சித்தார்த்தக தத் சுகுருத்து மோரோவர் என்ன அப்படின்னா சித்தார்த்தகன் அவனுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவன் மூலமாக அவன் இதை அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறதுல தெர் இஸ் நோ டவுட். ஏன் அப்படின்னா எல்லா திங்ஸும் இஸ் ஃபேவரபிள் டு திஸ் இதுக்கு சூட்டாகிற மாதிரி தான் எல்லாம் நமக்கு இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். சரியா? இங்கே அலங்காரம் பார்த்தீங்கன்னா காவியலிங்கமும் இதுவும் போட்டிருக்கார். ஏன் அப்படின்னா எல்லாமே அவன் வந்து அங்கே பர்த்ருஸ்னேக பராங்முகேன கிருபணம் பிராணார்த்தினா சேஷ்டிதம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணான் அப்படின்னா அவனுடைய ஹீ ஹாஸ் அஃபெக்ஷன் மோர் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் இஸ் ஃபேமிலி தேன் டு த சுவாமி. அது ஒன்று. அண்ட் பல காரியங்கள் சொல்கிறதுனால எங்கள் சமுச்சய அலங்காரமும் போட்டிருக்கார். சரியா? ஓகேவா?